ஏன் எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கோம், ஆனால் சாப்பாடு எப்படி ஆர்டர் கொடுக்கறது? நமக்கு தான் இந்த ஊர் பாஷையும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாதம்மா. ஆமாச்சி, இந்த நெட்டவள்ளி இங்கிலீஷ் நல்லா பேசுவாளே, ஒரே தண்ணியில ஆட்டமா போட்டுக்கிட்டு இருக்காளே, நம்ம இந்த சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. யாராவது ஏதாவது ஆர்டர் கொடுங்க, சாப்பிட வேண்டாம பசிக்கு. Excuse me ma'am, order please. ஐயோ, ஆர்டர் எடுக்க வந்துட்டாவளே. ஏ பிள்ளைலா, படிச்சிருக்கீல பியாசனி இங்கிலீஷ்ல பியாசுங்கம்மா. ஏழை, நம்ம அம்மா மாதிரி யாருக்கும் இங்கிலீஷ் தெரியல, இதான் சாக்கு, நமக்கு வேண்டியதெல்லாம் கேட்டுருவோமா? Excuse me sir, I want biryani, all want biryani, costly biryani, too much money biryani, chicken 65, பிரியாணி வாச மூக்க தொலைக்கி, போடு போடு, ரக்கிட 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 தும். என்ன நம்ம கேட்ட ஐஸ்கிரீம் எதுவுமே காணோம்? ஏ லட்சுமி, எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்து வைமா. ஏலே, ஐஸ்கிரீம் வந்துட்டு எவ்வளவு பெரிய டப்பா பத்தியா அண்ணாச்சி? நோ ஐஸ்கிரீம், நோ ஐஸ்கிரீம், ஒன்லி பிரியாணி பிரியாணி பிரியாணி, ப்ளீஸ் தூர போடு ஐஸ்கிரீம். மேம், தே ஆஸ்க்ட் மீ ஐஸ்கிரீம். அம்மா பேசாம இரு, சாப்பாடு வாங்கினா ஐஸ்கிரீம் ஃப்ரீன்னு சொல்லுதாவோ, தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசி கேவலப்படுத்தாத. இல்ல சாமி, ஐஸ்கிரீம் பெரிய டப்பா வரக்கு நிறைய காசு கேட்டுவாங்களோனு சொல்லிட்டே ஃப்ரீனா இருக்கட்டும். ஓகே ஓகே, தேங்க் யூ. யாரோ நீங்க எல்லாரும் பொய்யானல சொல்லுதியா? ஏ டி ஸ்னேகா, உனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா சத்தம் போடாம இருக்கடடி. எப்பா இந்த வானாடியே கொண்டு வந்ததும் போதும், நான் பட்டதும் போதும், எந்த நேரமும் இறைச்சலும் இழுவலும் தாக்கா. நீ ஆம்டி தூக்கிட்டு வந்த, நீ அங்கேயே சொல்லி விட்டுட்டு வந்திருக்கணும். சரி, என்ன செய்ய, பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டியோ, இனிமே பேசி பிரயோஜனம் இல்லை, அதுக்கு திங்க ஏதாட்டும் வாயில கூட அது பாரு, ஈனி இழுவிக்கிட்டு இருக்கு பாவம். ஒரே தண்ணியில் ஆட்டமா போடுறவங்க எப்ப வந்து இவங்க எப்ப சாப்பிட்டு நம்ம எப்ப கிளம்புறது? நாளைக்கு விடிய காலையில நம்ம ஊருக்கு கிளம்பி ஆகணும், எல்லா துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கணும், இப்படி ஆடுதாவளே என்ன லட்சுமி? ஏக்கா, வந்து ஆடுறதுக்கு தானே இருக்கட்டும், கோபப்படாதியோ, நல்ல ஜாலியா குளிச்சுட்டு வரட்டுமே. ஏ உமா, நீ ஏன் அந்த தண்ணியில எல்லாம் அவ்வளவா ஆடல? எனக்கு சலதோஷம் பிடிச்சிருங்க, எனக்கு ரொம்ப தலைவலி வந்துடும், மூடி ஏற்கனவே கொட்டுது, மண்டையெல்லாம் அரிப்பெடுக்கும் பத்துக்கிடுங்க, நான் அதனால குளிக்கல. இவ்வளவு பிரச்சனையே வச்சுக்கிட்டு ஏமா டூருக்கு வந்த, நீ பாவம் இல்லாமா? அதுக்கு டூர் வராமலா இருக்க முடியும்? அட, ஸ்வீட் என்ன இங்க தனியா உட்காந்துருக்கா? ஸ்வீட்டிமா, பிரியங்காமா, என்னாச்சு, என்ன ஸ்வீட்டு இப்படி உட்கார்ந்துருக்க? ஏன் இல்ல லாயரே, நல்ல ரெண்டு மூணு நாள் இங்க ஜாலியா ஒன்னா சுத்திட்டு சந்தோஷமா இருந்துட்டோம், இப்ப ஊருக்கு போயிருவேன், யாரையுமே பார்க்க முடியாது, முக்கியமா உங்களை பார்க்கவே முடியாது, போன்ல மட்டும் பேசுவோம், எக்ஸாம் அது இதுன்னு பிஸி ஆயிருவேனா அதை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹே கமான் ஸ்வீட்டி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இப்போ உங்கள கால் பண்ணி பேசு, ஃபர்ஸ்ட் உங்க அம்மா கொடுத்த அந்த டார்கெட்டை நீ முடி. உன்னை என்ன சொன்னாங்க, கோல்டு மெடல் வாங்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகி ஸ்கூல் காலேஜ்ல நீ ஃபர்ஸ்டா வரணும்னாங்களா, அதை நீ பண்ணு, அதுக்கப்புறமா நமக்கு நல்ல ஜம் ஜம்னு கல்யாணம் வைக்க போறாங்க, சரியா? கஷ்டப்பட்டாத நம்ம எதுவுமே நமக்கு கிடைக்கும், கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நினைக்காதலாமா? ரஜினிகாந்த் படத்துல வர்ற மாதிரி டயலாக் எல்லாம் பேசுறீங்க, பிராக்டிகலா நடத்தி பாக்குற எங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். புரியுது புரியுது, சோகமா இருக்கிறதுனால எதுவும் மாறப்போறது இல்லைல்ல, இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருக்கணும்ல, இன்னைக்கு ஹாப்பி இருந்தீனா நாளைக்கு ஊருக்கு போயிருவே, அப்ப இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை எதுக்கு கெடுக்கணும், ஹாப்பியா இருமா. சரி ஹாப்பியா இருக்கிறேன், நீங்க எப்பவும் போல கால் பண்ணுங்க, அடிக்கடி வந்து மீட் பண்ணுவோம், ஓகேவா? சரி வாங்க, இங்க உட்காந்து என்ன பண்ணாங்க, போலாம் எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு. வா ஸ்வீட்டி, போலாம், கவலைப்படாம இரு, அங்க ஏதோ கடை மாதிரி இருந்துச்சு, வா, அதுல உனக்கு ஏதாவது ட்ரெஸ் இருக்கான்னு பாப்போம். ஓகே லாயரே, வாங்க போலாம். ஐயோ
மென்டல் புவர் கேர்ள். ஓ வெரி சேடு, வெரி வெரி மென்டல் கேர்ள். ஓகே ஓகே அலாத முனிஸ், வா நான் உன கூட்டு போறேன். என்ன உங்க அம்மா இப்படி பொறுப்பே இல்லாம உன விட்டுருக்காங்க? இப்படி எல்லாம் தெரியாம அழைய கூடாது. கண்ணை நோண்டி பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. வா சரியான காமெடி பீஸ் போல. ஓகே ஓகே இப்ப நல்ல விளையாட்டு காட்டலாம். ஆமா முனிஸ், உனக்கு கண்ணை நோண்டி பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. அதனால மரியாதையா என் கையை பிடிச்சிட்டு வா போற வரைக்கும். வாங்க வாங்க பயப்படாதீங்க, நான் இந்த ஊர்ல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். முனிஸ் உங்க நம்பர் கிடைக்குமா? பயங்கரமான கேடிதான் வீட்டு நம்பர் சொல்லுது. முனிஸ் நான் கேட்டது உங்க போன் நம்பர். என்ன பிராண்டிங்க உட்காந்துருக்கீங்க? இல்ல பிராண்ட், ஏன் அவன் முனியம்மா வெளியே போனா என்ன ஆச்சுன்னு தெரியல. அதாங்க உங்க எப்படி இந்த வழியா தானே வரணும், அதான் வாசல்ல உட்காந்துருக்கேன். கிறுக்கி திடீர்னு ஓடிடுதா பிராண்ட், அவளை வச்சு என்ன மாரடிக்க முடியல. சீக்கிரம் கல்யாணம் கட்டி கொடுக்கணும். என்ன பிராண்ட், காலேஜ் இப்ப தானே சேர்த்து விட்டுருக்கியோ, அதுக்குள்ள என்ன கல்யாணம்? கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம், நம்ம கல்யாணம் கட்டிட்டு சீரழிற மாதிரி அதுங்க ஏன் சீக்கிரமா சீரழினு நினைக்கியோ? அப்படி இல்லை பிரெண்டு, என் புருஷன் வந்து ஓடி போயிட்டா இருபத்து கிடங்க, நான் தனியாளாக தான் இவ்வளோ வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக நம்ம பாதுகாப்பாக வைக்க முடியாது, நாலு இடத்துக்கு போகிற பற்றியெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டுன்னா நான் அப்படிக்கு சந்தோஷமாக இருப்போம்ல பிரெண்டு. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை பூத்தா. சரி நீ வாய மூடு ஆத்தா. ஓகே நம்ம வந்தாச்சு சரியா, தைரியமாக போயிட்டு வா முனிஸ். உங்கள் அம்மா நம்பராவது சொல்ல. பேசாதீங்க முனிஸ், நீ போமா. சரிமா நான் வாரேன். பஞ்சாயத்து நாளைக்கு காலம்பரம் நம்ம எல்லாம் ஊருக்கு போயிருவோம் சரியா? வா இப்போ பத்திரமா வாட்டி வாங்க பிராண்ட், போய் அடுத்து ஏதாவது ஒரு ஆட்டத்தை போடுவோம். அங்க நிறைய கேம் இருக்கு, அதுல போய் ஆடுவோம். ஓகே பிராண்ட்.